வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டமானது டிசம்பர் 31 நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் காலை 5:30 முதல் 9:00 வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பணியாளர்கள் ஜனவரி 9 கட்டாயம் தடுப்பூசி சான்றிதழை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செல்லும் வழியை போராட்டக் குழு இடைமறித்ததன் காரணமாக மோடி அவர்களின் பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் நடத்தும் அனைத்து பொங்கல் விழாக்களும் கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஓமைகிரான் பரவல் அதிகரிப்பு காரணமாக இன்று முதல் 10:00 அதிகாலை 5:00 வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் வழிபாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வருகின்ற 9 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 12 மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 20 வரை கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பார்வையாளர்கள் யாரும் இல்லாமல் கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி மாதம் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு நடைபெற இருந்தது, தற்பொழுது இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரில் பணிபுரியும் அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், ஹெல்மெட் அறியாத பட்சத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் என்.ஆர். ரவி அவர்கள் கூறியதாவது, தமிழகத்தை குடிசை இல்லாத உலகம் என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். வணிகவியல் டிப்ளமோ படித்த மாணவர்கள் நேரடியாக 2 பிகாம் படிப்பில் சேரும் லேட்டர் என்ட்ரி முறை அடுத்த கல்வி ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து துறையானது 48,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேதா இல்லம் தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் மேல்முறையீடு செய்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. TNPSC Group 4 கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கான பாடத்திட்டம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. மதுரையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் பிரம்மாண்டமான நூலகம் அமைய வருகின்ற ஜனவரி 12 முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டவுள்ளார். தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிப்பதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. பிரதமர் தலைமையில் நாளை காலை 11:00 அளவில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 2000 அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்படும் என்றும், கிளினிக்கில் பணியாற்றிய டாக்டர்களுக்கு மாற்று பணியிடம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் MA. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணையதள வசதியோ தொலைத்தொடர்பு வசதியோ இன்றி நேரில் சிறிய தொகையை மின்னணு பண பரிமாற்றம் செய்வதற்கான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணியை விரிவுபடுத்த கோரி பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜனவரி 7 தென் மாவட்ட அனைத்து கட்சி MPக்கள் தலைமையில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் தொகுப்பு டோக்கன் வாங்க தவறியவர்கள், டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதியில் பொருட்கள் வாங்க முடியாதவர்கள் ஜனவரி 10 பிறகு வாங்கும் வகையில் அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 4 தேர்வாளர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் அனுப்பப்படும் என்று ஆட்சி தமிழ் IAS அகாடமி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதித்தவர்களுக்கு முதற்கட்ட உடற்பரிசோதனை செய்யும் வகையில் 15 மாநகராட்சி அமைத்துள்ளது. வருகின்ற ஜனவரி 12 மதுரை பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையில் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு 75 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 36,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.10 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.